You are watching Grace Television. ஆண்டவரே மர்ம இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி அவருடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய தயவு ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாத்து ஆண்டவர் எல்லா விதத்திலையும் நமக்கு துணை நிற்கிறவர், பலப்படுத்துகிற தேவன், ஆண்டவருடைய கரத்தினால நம்ம பொறித்து கொள்ளுகிற தேவன் சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அருமையான தேவஜனம், இந்த காலை நேரத்துல கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக இயேசுவோடு பேசுவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வேதத்திலிருந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நம்மை நினைத்தருளுகிற தேவன் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுகிறது. ஆகினால ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவன் நம்ம என்ன பண்றாருன்னா நினைத்தருளுகிற தேவனா இருக்கிறார். For I know the thoughts that I think toward you. அவர் நம்மை நினைத்தருளுகிற தேவன். தமிழ்ல வாசிக்கிறேன் பாருங்க. எருமையா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 29:11 எருமையா 29:11 சொல்லப்படுகிறது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிறேன். For I know the thoughts that I think toward you, said the Lord, thoughts of peace and not of evil. ஆண்டவர் நமக்கு என்ன காரியத்தை செய்கிறார், எதற்கு நம்மை நினைத்தருளுகிறார்ன்னு சொல்லி வேதத்துல தெளிவாய் இங்க எருமையா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நினைக்கிறார். அவர் நம்ம நினைக்கல அப்படின்னா நம்முடைய சூழ்நிலைகள் வேறுபட்டு இருக்கும், மாற்றப்பட்டு இருக்கும், நாம மறித்திருப்போம், நாம மண்ணுக்கு திரும்பியிருப்போம், நம்முடைய சூழ்நிலை அங்கலாய்ப்பா மாறி இருக்கும். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நினைத்தருளுகிற தேவனா இருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவனா இருக்கிறார் பாருங்க. நம்ம நினைக்கிறார், மனுஷன் நாம நினைக்கிறோமோ இல்லையோ, உறவினர்கள் யாராவது நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஒரு நாளைக்கு, ரெண்டு நாளைக்கு, மூன்று நாளைக்கு, ஐந்து நாளைக்கு, இல்ல குறிப்பிட்ட ஒரு வாரமோ 10 நாள் தங்கி இருக்கிறாங்க, ஒரு மருத்துவ முகாந்திரமாகவோ இல்ல ஏதாவது நிகழ்ச்சிகள், வீட்டுல நிகழ்ச்சி நிமித்தமா வந்திருப்பாங்க. அவங்க வந்து நம்ம கிட்ட நல்லா உறவாடி நம்ம நல்லா போயிருப்பாங்க. போயிட்டு பிறப்பாடு நாம அவங்களுக்கு ஒரு நாளைக்கு, ரெண்டு நாளைக்கு, இல்ல 5 நாளைக்கு, இல்ல மாதத்துல எப்போ ஒரு முறை, ரெண்டு முறை அவங்களுக்கு தொடர்பு கொள்ளுவோம், அவங்களோடு கூட பேசுவோம். அதுக்கு பிறப்பாடு நம்முடைய நிலைமைகள் எல்லாம் மாறிடும். ஏன் அப்படின்னா நிறைய காரியத்துல நம்ம அளவலா இருக்கிறோம். வீட்டு காரியம் இருக்குது, வேலை இருக்கிறது, பிள்ளைங்க இருக்குது, பொறுப்பு இருக்குது, இப்படி நல்ல நிறைய காரியங்களில நாம இன்னைக்கு பொறுப்பாளிகளா இருக்கிறது நிமித்தமாய் மற்றவங்களை நாம நினைக்க முடியவதில்லை. நம்ம சொல்லுவோம், உங்களுக்காக ஜோம் பண்றோம், ஒரு வாரம், ரெண்டு வாரம், இல்ல ரெண்டு டைம், 5 டைம் ஜோம் பண்ணுவோம். அதுக்கு பிற்பாடு கருத்தா ஜபித்திருப்போம், அதுக்கு பிற்பாடு ஊக்கமா ஜபித்து இருப்போம். அப்புறமா கொஞ்சம் நீ யோசித்து பாருங்க, நம்முடைய ஜபமாகப்பட்டது தூர போயிட்டு வரும். அவங்களுக்காக ஆண்டவரே அது குறிப்பிட்ட நபர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படி நம்முடைய நிலைமை மாறி இயல்பு, இது மனுஷனுடைய இயல்பான ஒரு சூழ்நிலை. மனுஷன் மாறிடுவான், மனுஷனுடைய சூழ்நிலைகளை மாறிடும், மனுஷனுடைய எண்ணங்கள் மாறிடும், மனுஷனுடைய சிந்தனைகளை மாறிடும், மனுஷனுடைய எல்லா குணங்கள் மாறிடும். ஆனா தேவன் ஒரு நாளும் மாறாதவரா இருக்கிறார். இஸ் அ லார்ட் ஆஃப் அன்சேஞ்சிங். அவர் மாறாத தேவனா இருக்கிறார். அதனாலதான் வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய முடிவை கொடுக்கிறவரா இருக்கிறார். நாம் என்ன எதிர்பார்க்கிறோம், வாட் வி எக்ஸ்பெக்ட், வாட் ஆல் வி ப்ரே, வாட் ஆல் வி ப்ளீட் அன் டு காட், what all we plan that will come to succeed, the Lord will make us to pass everything. ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். காரணம் என்னன்னா நாம் அவருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம். தேவசனம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை இந்த காலை நேரத்தில் வச்சிருக்கிறவரா இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் எதிர்பார்க்கிற முடிவை தருகிற தேவன். தாய் தகப்பன் செய்யாத காரியத்தை, தாய் தகப்பன் கொடுக்க முடியாத முடிவை, தாய் தகப்பன் எடுக்கக்கூடாத முடிவை பரலோகத்தில் இருக்கிற தேவன் உனக்காய் அவர் எடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். அதனால தான் அவருடைய சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது, அவருடைய காரியம் உடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அதனால தான் போதுமான காரியங்களை ஆண்டவன் வாழ்க்கையில் செயல்படுத்துகிற தேவன்,
தேவன் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவராக இருக்கிறார். ஏன் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க. நினைக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்திற்கே. The Bible says, and not of evil to give you the expected end. அது சமாதானத்திற்கு, எதிர்பார்க்கிற முடிவுக்காக. அது தீமைக்கல்லாதபடிக்கு கர்த்தர் நன்மைகளை செய்கிறவராய் ஒவ்வொரு நாளும் உன்னை நினைத்தள்ளுகிற தேவனா இருக்கிறார். அதுலதான் வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்க ஆண்டுடைய வசனத்தை சொல்ல போனாலும், அது வீட்டு கூட்டமா இருக்கட்டும், 8 பேரா இருக்கட்டும், 15 பேர் உட்காரட்டும், 100 பேர் உட்காரட்டும், அது எத்தனை நூற்றுக்கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்தாலும், தேவ சமூகத்துல ஆண்டுடைய நாம மகிமைக்க நான் சொல்லப்படுகிற முதல் வார்த்தை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. The Lord is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நல்லவரா இருக்கிறார். அற்புதத்தை செய்கிறவர், ஒவ்வொரு நாளும் மகிமையான காரியங்களை செய்கிறார். அதனால்தான் வசனத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனா. தீமைக்கு அல்ல, இட் இஸ் ஃபார் நாட் ஆஃப் ஈவில், அது தீமைக்கு இல்ல, நன்மைக்கு ஏதுவான காரியம். ஆமேன். இந்த காலை நேரத்துல எதிர்பார்க்கும் முடிவை உனக்கு கர்த்தர் கொடுக்கிறவர். நீ எதிர்பார்க்கிற காரியத்தை கொடுப்பார், அது தீமைக்கு இல்ல, நன்மைக்கு ஏதுவான காரியத்தை. நீ என்ன செபிக்கிறாயோ, என்ன வேண்டுகிறாயோ, என்ன காரியங்களுக்காக நீ தேவ சமூகத்துல முழங்கால் படிடுறாயோ, கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை நேரத்துல உங்களுக்கு எல்லாம் இனிதாயமாறும், எல்லா ஆசீர்வாதமா மாறட்டும், சமாதானமா கத்தர் வைப்பாரு, கண்ணீர துடைப்பாரு. கவலைங்க, பிரச்சனைங்க, போராட்டம் அநேக குடும்பங்களில் இருக்கிறது, கத்தர் எல்லாவற்றையும் மாற்றி உன்னை ஆசீர்வாதத்துக்களை நடத்துகிற தேவன். அவர் உன்னை நடத்துவது தீமைக்கு அல்ல, ஃபார் நாட் ஆஃப் ஈவில், அவர் நன்மை கேதுவா என்ன நடத்துகிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம், எவ்வளவு நல்ல தேவன். அப்பா, இந்த காலை நேரத்துல ஆண்டவரே வசனத்தை எருமையா 29:11 நாங்கள் தியானித்திருக்கிறோம்ப்பா. வேதனையோடு, துக்கத்தோடு கூட, பிரச்சனையோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தை கவனிக்கிற இந்த பிள்ளைங்களுக்காக நான் சுபிக்கிறேன் ராஜா. இந்த பிள்ளைங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் இந்த வசனத்துல. ஆண்டவரே, நாங்கள் தகப்பனை வாசிக்கிறோம்ப்பா. எதிர்பார்க்க முடிவை நீ தருகிற தேவன், எதிர்பார்க்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, என் தகப்பனை, பரலோகத்தில் இருக்கிற தேவன், நீர் கொடுக்கிறது சமாதானம் உண்டாகும் படிக்குப்பா. ஆண்டவரே, அது தீமைக்கு இல்லை, நல்ல காரியங்களுக்காக கொடுக்கிறீர். கர்த்தர் தொடர்ச்சியா நீர் ஆசீர்வதி, தேவ சமூகம் பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தட்டோம்ப்பா. துதிகன மகிமம் கொருவருக்கு ஏறெடுக்கிறோம், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.